जावे रे मन तू भूलो जावे रे घर सदगुरु रे समझावे रिश्ते आवे क्या नहीं रे तारा दिल गुरु रे समझावे रिश्ते आवे क्या नहीं रे मन तू भूलो जावे रे मन तू भूलो जावे रे घर सदगुरु रे समझावे रिश्ते आवे क्या नहीं रे तारा दिल गुरु रे समझावे रिश्ते आवे क्या அனைவருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். எல்லாருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள். எல்லாருமே வீட்டில் சிறப்பா கொலு எல்லாம் வச்சு நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் இந்த பேண்டமிக்னால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கோலாகலம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து அம்பாளை வந்து நம்ம வீட்டிலேயே வழிபட்டு நம்ம அம்பாளோட அருளை பெறலாம். அம்பாள் தான் இந்த அண்ட சராசரங்களையும் ஆளறவர். அவளை வந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அதனால அம்பாளை இந்த 9 நாளும் இந்த இது ரொம்ப முக்கியமான நவராத்திரி. வருஷங்களில் வரக்கூடிய நவராத்திரியில இது ரொம்ப முக்கியமான நவராத்திரி. அம்பாளை வந்து இந்த 9 நாளும் நம்ம ஆராதிச்சோன்னா நம்ம குடும்பத்துக்கு, நம்ம நாட்டுக்கு, ஏன் உலகத்துக்கே கூட ரொம்ப நல்லது. அதனால அம்பாளை வந்து இந்த 9 நாட்களும் நம்ம வந்து நல்லபடியாக நம்ம வந்து வழிபடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச தேவி ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லி சிம்பிளாக நெய்வேத்தியம் பண்ணலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் காத்தால ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவேன். குடிச்சிட்டு கலந்த சாதம், சுண்டல் அந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் காத்தாலே பண்ணிடுவேன். சாயங்காலம் திரும்பவும் குடிச்சிட்டு சாயங்காலம் தான் லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணுவேன். காத்தால வேற சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். சாயங்காலம் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனால அப்போ ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நெய் பாயசம் பண்ணுறேன். இந்த நெய் பாயசம் வந்து பண்ணுறதுக்கு வெறும் அரிசி, வெல்லம், நெய், முந்திரிப்பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் மட்டும்தான் தேவை. ஏன்னா நிறைய நெய் விடணும், அப்போ தான் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் பாயசம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி அதுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம ஓப்பன் பேன்லேயே நம்ம வெடிக்கலாம். குக்கரில் கூட சில பேர் வெடிப்பா, பட் ஓப்பன் பேன்லேயே நம்ம வெடிக்க போகிறோம். அது நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு வெடிக்கணும். இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட அது குழையணும். அதனால இன்னும் 2 டம்ளர் ஜலம் விட்டு நல்லா வெடிக்கலாம். இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் சர்க்கரை, என்கிட்ட நல்லா ஒரு ஆர்கானிக் வெல்லம் இருக்குது, பொடிச்ச வெல்லம், 2.5 டம்ளர் வெல்லம் போட்டு அதையும் நல்லா கலக்குறோம். வெல்லம் கலந்த உடனே தண்ணியாயிடும் அது. அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் நெய் விடணும். மொத்தமாக இதுக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக நெய் தேவை. நிறையா நெய் விடணும், அப்போ தான் இது நல்லா இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் நெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டிண்டே வரணும். சிம்மில் வச்சு நல்லா அதை கெட்டிப்படணும். கெட்டி ஆற வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும். அப்பப்போ கிண்டிண்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நெய் விட்டுண்டே வரலாம். மொத்தமாக 1 டம்ளர் நெய் ஃபுல்லாகவே இது வந்து இழுத்துக்கும். இந்த நெய் பாயசம் வந்து பகவதி சேவைக்கெல்லாம் பண்ணுவாள். இது வந்து தேவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அதனால இது வந்து நவராத்திரியில் 1 நாளைக்கு நம்ம பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்லது. இப்போ ஏலக்காய் 1 4 இது தட்டி அப்படியே பொடிச்சு அது மேலே போடுறோம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த நெய் பாயசத்தை வந்து அதுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பும் வந்து நம்ம நெய்யில் கொஞ்சமாக நல்லா பொறிச்சு நம்ம அது நெய் பாயசம் மேலே போட போகிறோம். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நிறையா நெய் விட்டால் வந்து நிறையா நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஐயப்பன் கோவில், கேரளா கோவில் எல்லாம் அந்த நெய் பாயசம் வந்து டப்பாவில் போட்டு கொடுப்பாது, கெடவே கெடாது, அது அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அந்த நெய் விட்டு வெறும் சாதம் போட்டு பண்ணுறதுனால அது வந்து கெடாது. பருப்பு போட்டால் கெட்டு போயிடும். இது வந்து வெறும் சாதம் தான். சக்கரை பொங்கலுக்கு நம்ம பருப்பு போடுவோம், இதுக்கு வந்து வெறும் சாதம் தான். இப்போ முந்திரி பருப்பையும் அதோட தலையில் நம்ம கொட்டிடலாம். இப்போ நல்ல மனமான நெய் பாயசம் வந்து தேவிக்கு ரொம்ப பிடிச்சமான நெய் பாயசம் வந்து தயார். இதை வந்து சாயங்கால வேளையில 1 நாளைக்கு நல்ல லலிதா சஹஸ்ரநாமம் படித்து விளக்கேற்றி சுவாமிகிட்ட வச்சு நம்ம கொண்டாடலாம். எல்லாரும் இந்த லோகத்தில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் வந்து நான் வேண்டிப்பேன் எப்போவுமே. ஒரு நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நான் உலகமே வந்து க்ஷேமமாக இருக்கணும். இப்போ நல்ல நெய் பாயசம் மின்னு மின்னு ரெடி ஆயிடுத்து. எங்கள் பார்த்து கொலுவையும் பாருங்கோ.
அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அம்பாளோட அருளையும் பெறலாம். இந்த பண்டிகைகள்லாம் வந்து நம்ம நண்பர்களோட இந்த பிரசாதங்கள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு தாத்பரியம் இருக்கு. எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் மகிழலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமஸ்காரம்.